அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் நொச்சிகுளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அமைஞ்சிருக்கிற எம்கேஆர் அன்பாலயத்தின் கனவு இல்லம் திறப்புலா. சோ இந்த கனவு இல்லம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனர் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களால் கட்டப்பட்ட அருமையான ஒரு இல்லம், ஏழை எளியவர்களுக்காக அற்புதமாக ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய சொந்தத்துக்கு எப்படி பார்த்து பார்த்து கட்டுவாங்களோ அதை விட அற்புதமாக சூப்பராக கட்டியிருக்காரு. ஸோ இந்த இல்லம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் எம்கேஆர் அவர்கள் கடந்து வந்த பாதையை பற்றி பார்க்க போகிறோம். எம்கேஆர் இன்றைக்கி நாடக உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நகைச்சுவை நடிகராக இருக்கார். ஏற்கனவே அவர் வாழ்ந்த ஆரம்ப காலகட்டங்களில் கிட்டத்தட்ட அவர் பணிக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. மிகப்பெரிய ஒரு சீனியர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற போது இவர் இந்த நாடக உலகத்துக்கு வரும்போது ஒரு குடிசையில் தான் வந்து இருந்தார் இந்த பகுதிகளில். ஸோ ஒரு குடிசையில் இருக்கிற போதே என்ன செஞ்சார்னா ஏழை எளியவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சார். தனக்கு போகத்தான் அடுத்தவங்க தானம் பண்ணுவாங்க, ஆனால் தனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த சூழ்நிலையில் தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தார். இரவு ஃபுல்லாக ஆடி பாடி அதில் வர்ற பணத்தை மக்களுக்கு முதல்ல கொடுத்தாரு. அப்புறம் நிறையா பேர் என்ன செஞ்சாங்க, நீங்கள் கொடுக்குறீங்களே நானும் எங்களால் உதவிகளை செய்கிற முடியும். இவர் கூட சேர்ந்து பல்வேறு நபர்கள் அதையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற போது எம்கேஆர் அன்பாலயத்தை கட்டணும் அப்படின்னு கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அருமையான ஒரு அற்புதமான ஒரு எம்கேஆர் அன்பாலயம் அப்படின்னு இந்த பகுதியில் வச்சு ஏழை எளியவர்களுக்கும் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தார். அது மட்டும் போதாது, இன்னும் பிரைவேசியாக இருக்கணும், அவங்களுடைய வேலைக்கு போயிட்டு வரணும். பல குடும்பங்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி குடும்பங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வீடை தனிப்பட்ட முறையில் கட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சாரு. ஸோ அந்த வகையில் ஒரு அரசாங்கம் கூட இந்தளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணுமா அப்படின்ட்டு தெரியலை. ஏன்னா அப்படி இருக்கும்போது எந்த ஒரு காசும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தானாக உழைச்சி சம்பாதிச்சு இரவு ஃபுல்லாக ஆடி பாடி பல்வேறு மக்கள்கிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் மத்தியிலையும் நல்ல பேர் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிற எம்கேஆர் அவர்கள் அற்புதமான ஒரு 4 வீடுகள், ஒவ்வொன்றும் தரமான வீடு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சொந்த வீட்டை எப்படி நம்ம பார்த்து பார்த்து கட்டுவோமோ அதை விட சிறப்பாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி எம்கேஆர் வந்து நாடக உலகத்தில் இருக்கிற போது எப்படி வெளியில் வந்தார் அப்படின்னா பல்வேறு யூடியூப் சேனல் நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம அருமை சகோதரர்கள் காடமங்கலம் முருகன் கண்டிலாம் தங்கப்பாண்டி இன்னும் பல்வேறு நபர்கள் இதை வந்து வெளியில் கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கி எம்கேஆர் போய் ஒரு மேடையில் நின்றார்னா அதுக்குன்னு வர்ற ஆடியன்ஸு லெவலே வேறு. பல்வேறு மாவட்டங்கள்லேருந்தே எம்கேஆருடைய நாடகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற வர்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா நம்ம நேரடியாக களத்தில் நின்று நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட எம்கேஆர் அவர்களுடைய வீடுக்கு போக போகிறோம். 4 வீடு இருக்குது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு வீடை நம்ம செலக்ட் பண்ணி உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க. அற்புதமான ஒரு வீடு, அருமையான ஒரு படிக்கட்டு, அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு முற்றம். ஸோ இங்கே தான் இப்போ அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு வீடு திறப்பு விழாவுக்கு எப்படி சோறு போட்டு எல்லாரையும் வரவேற்பாங்களோ அது மாதிரி அந்த இடத்துல எல்லாரையும் வரவேற்றுக்கிட்டு இருக்காரு. அன்னதானம் வந்து விடாமல் போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தோம்னா அற்புதமான ஒரு கதவு, லைட்டாக எக்கோ அடிக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுழி போட்டு செய்யலதும் தொடங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி விநாயகருடைய படம் பொறித்த ஒரு அற்புதமான ஒரு கதவு. நிலை மாலையோட காலையில் திறப்பு விழா. ஒரு ஹாலு, நம்ம டிவியோ இல்லைன்னா வேறு பொருள்களை வைக்கிற மாதிரி அற்புதமான ஒரு செல்ஃபு, அதோட சேர்த்து ஒரு கிச்சன். பொதுவாக வந்து இந்த மூலையை அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக வாஸ்து படி பார்த்து அக்னி மூலையில் ஒரு கிச்சனு, அதுக்கு டைல்ஸு, அதுக்கு ஒரு கிரானைட்டு வாஷ்பேஷன், இப்படி பல்வேறு இது இருக்குது. தண்ணியை திறந்தால் அற்புதமான தண்ணியும் வருது. ஸோ வந்து தண்ணிக்காக தெருக்குழாய்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இதுலாம் இல்லை. அது ஒன்று. அதோடு சேர்த்து ஒரு பெட்ரூம், தரமான ஒரு பெட்ரூமு, அதுக்கு ஒரு செல்ஃபு, அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ரைவேசியாக ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. இன்னும் எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லோரும் அட்டாச் பாத்திரமோட வீடு இன்றைக்கி கட்டுறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ இவர் என்ன செய்கிறாரு, ஏழை எளியவர்களாக இருந்தாலும் கஷ்டப்படுறவர்களாக இருந்தாலும் அட்டாச் பாத்திரம் கூட வேணும்னு சொல்கிறதுக்காக அற்புதமான ஒரு டாய்லெட் பாத்ரூம், ஒரு சிறப்பான ஒரு டாய்லெட் பாத்ரூமோட ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு வீடு. ஸோ இப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்கிற
எம்கேஆர் அவர்கள் நல்லா எலக்ட்ரிசிட்டிலாம் இருக்குது, ஃபேன் இருக்குது, தண்ணி இருக்குது, சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடிடுது. ஸோ நேரடியாக வந்து தங்கிக்கலாம். ஸோ ஏற்கனவே அறிவிச்சிட்டார், இத்தனாம் தேதி நான் வீடு திறக்க போகிறேன், எம்கேஆருடைய அன்பாலயத்தின் ஆதரவற்றவருடைய இல்லை தன்னைக்கு நம்ம பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம். இவருடைய பணி இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கும், இவருடைய சேவை பல்வேறு நபர்களுக்கு போய் சென்றடைகிறதுக்கும், இவருடைய நாடக கலை பல்வேறு உலகங்களுக்கு கொண்டு போய் சொல்கிறதுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரியப்படுத்துகிறோம். இது மாதிரி மீண்டும் நல்லவர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.